வணக்கம். ஸோ இந்த பதிவில் வந்து முக்கியமாக இந்த டைமில் வந்து நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு சுச்சுவேஷனில் வந்து கிரீஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப காமனாக இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து அவங்களோட சொந்தக்காரங்க, அவங்களுடைய சொந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப 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 வந்து கவலைக்குரிய ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். பட் திரும்ப திரும்ப நிறைய பேர்கிட்ட நான் கிளைண்ட்ஸில் கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு வந்து கோவிட் வந்துட்டால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம், நான் சாகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். ஸோ வந்து சாவை கண்டு ஒரு பயம், ஒரு மரணத்தை குறித்த ஒரு பயம், பதற்றம் அப்படிங்கிறது வந்து எல்லார் மத்தியிலும் இப்போ வந்து ரொம்பவே பரவலாக இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப அதிகமாகவும் இது தாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எங்கே நம்ம மரணிச்சிருவோமோ, இல்லை நம்மளுடைய நியர் லவ்டு ஒன்ஸ் வந்து இறந்து போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாரும் மனசுலேயும் வந்து பரவலாக இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நிறைய லவ்டு ஒன்ஸ் நம்ம லூஸ் பண்ணுறோம் இல்லையா, உறவுக்காரங்களாக இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கிற குடும்ப நபர்களாக இருக்கலாம், இந்த மாதிரி லூஸ் பண்ணும்போது நிறைய குற்ற உணர்வுக்கு வந்து இன்றைக்கி ஆளாகிறாங்க. என்ன மாதிரி குற்ற உணர்வு கேட்டிங்கன்னா, நான் இன்னும் அவங்கள வந்து பெட்டரான ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கலாம், இன்னும் நான் அவங்கள நல்லபடியாக வச்சுருந்துருக்கலாம், இந்த வார்த்தையை நான் அவங்கக்கிட்ட வந்து கடும் சொற்களை சொல்லாமல் இருந்திருக்கலாம், இந்த மாதிரி நிறைய ரிக்ரெட்ஸ் இருக்குது. அந்த ரிக்ரெட்ஸ்னால குற்ற உணர்வு நிறையா இருக்குது. இதிலேருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்கே ரொம்பவும் சிரமப்படுறாங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது. இப்போ முக்கியமாக ரெண்டு கேட்டகரி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி பீப்புள் வந்து ஒரு மரணத்தை பார்த்து பயப்படுற ஒரு குரூப். பொதுவாக எல்லாருமே பயப்படுவோம், ஏன் நானும் பயப்படுவேன், அத்தனை பேர் பயப்படுவோம். ஆனால் சில பேருக்கு பயம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப நெருங்கிய குடும்ப நபர்கள் மரணித்த போது அவங்களுடைய பிரிவை குறித்த ஒரு கிரீஃப், ஒரு வந்து கவலை, ஒரு பயங்கர அதிகமான ஒரு கவலையிலேருந்து மீள முடியாத ஒரு டிப்ரெஷனுக்கு போய் அதனால் வந்து ஒரு வருடம் இரண்டு வருடம் கூட அந்த பிரச்சனையிலே இருந்து திரும்ப திரும்ப அந்த சிந்தனைகளுடைய சுழலில் வந்து சிக்கி தவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சில ஆலோசனைகளை தான் இந்த பதிவில் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான் இருக்கேன். முதல் விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு வாட்ஸ்அப்பில் கோட் பார்த்தேன், தட் வாஸ் இன்ஸ்பைரிங் மீ டு புட் திஸ் வீடியோ. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாரும் சாகிறதுக்கு வந்து இன்றைக்கி பயப்படுறீங்க, உண்மையாக நீங்கள் வாழ்ந்துட்டு தான் இருந்தீங்களா அப்படிங்கிற கேள்வியை நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து இன்னைக்கு கேட்டுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த கோவிட் 19 நம்மளுக்கு நிறைய லெசன்ஸை விட்டுட்டு போயிட்டாலும் இந்த லெசன் வந்து ரொம்பவும் முக்கியமாக விலை மதிப்பில்லாத ஒரு லெசன் அப்படின்னு தான் நான் இதில் சொல்லுவேன். என்ன லெசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் இன்றைக்கும் சாகிறதுக்கு பயந்துட்டுருக்கோம், நம்மளுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு பயந்துட்டுருக்கோம். அப்போ என்ன அர்த்தம், ஓகே ஒரு சாவுக்கு அப்புறம் ஒரு வாழ்வு இருக்கா, லைஃப் ஆஃப்டர் டெத்துன்னு ஒன்று இருக்கா, நம்ம எங்கே போவோம், எப்படி இருப்போம், இந்த மாதிரியான ஒரு அன்சர்டன் ஃபியர் வந்து நம்மளை எல்லாரையும் வந்து வியாபிச்சுட்ருக்குன்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து இது வந்து ஒரு லைஃப், இது ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை நம்மளுக்கு இப்போதைக்கு வேறால் அலைவ் இல்லையா, இந்த வாழ்க்கையை நீங்கள் உண்மையாக வாழ்ந்துட்டு தான் இருந்தீங்களா, நீங்கள் சாகிறதுக்கு அப்புறம் வாழணும்லாம் நினைக்கிறீங்க, சாவை கண்டு பயப்படுறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வாழணும்னு நினைக்கிறீங்க, உண்மையாகவே நம்மளாம் வாழ்ந்துட்டு தான் இருக்கோமா, ஆர் வி ஜஸ்ட் அலைவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நம்ம கேட்கணும். அதாவது வாழ்றதுன்றது லைஃப், ஐ எம் ஃபுல் ஆஃப் லைஃப் அண்ட் எனர்ஜிங்கிறது வேற, ஐ எம் ஜஸ்ட் அலைவ் அப்படிங்கிறது வேற, நான் ஏதோ உயிரோடு இருக்கேங்க அப்படிங்கிற வார்த்தை வேற, நான் வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேங்க, நான் சந்தோஷமா இருக்கேன், நான் நல்லா வாழ்றேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது வேற. ஒவ்வொருத்தரும் இந்த கேள்வி உங்களுக்கே கேட்டுக்கோங்க, நான் வந்து நான் ஏதோ உயிரோட இருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கீங்களா, இல்ல வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான் இதுல இருந்து மீண்டு வரணும். வாழ்ந்துட்டு தான் இருக்கேங்க, எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைங்க, ஐ எம் லிவிங் மை லைஃப் டு தி பெஸ்ட். அப்பப்போ அப்ஸ் வரும், டவுன்ஸ் வரும், இல்லாதவங்களே கிடையாது. எந்த ஒரு கவலையுமே நம்ம கிட்ட தங்கிடாது, எந்த ஒரு மகிழ்ச்சியும் நம்ம கிட்ட தங்கிடாது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம், நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு விஷயம், அது எப்போ வரும் நடந்ததுக்கு அப்புறம் அந்த மகிழ்ச்சி எவ்வளோ நாளைக்கு இருக்கும், மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அவ்வளோதாங்க. அதே மாதிரி தான் வந்து துக்கமும். இப்போ வந்து நம்ம ஒரு ரொம்ப ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, இல்லைனா இந்த விஷயத்தில் நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, இல்லை ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, இல்லை இந்த பர்டிகுலர் கோர்ஸில் நான் ஜாயின் பண்ணணும்னு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தால் அதை ரீச் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மகிழ்ச்சியான தருணம் இருக்கே அது ரொம்ப வந்து விலை மதிப்பில்லாத ஒரு தருணம் தான். ஆனால் அந்த மகிழ்ச்சி இவ்வளோ நாள் அதுக்காக உழைச்சிருப்பீங்க, வாங்கியிருப்பீங்க, அந்த மகிழ்ச்சி எவ்வளோ நேரம் உங்ககிட்ட நிலைக்குது, நல்லா யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ நேரம் நிலைக்குது, ஒரு மாதம், இரண்டு மாதம், மிஞ்சி மிஞ்சி போனால் மூன்று மாதம், ஒரு சில பேருக்கு வந்து இரண்டு நாள் கூட நீடிக்காதுங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி தான் இந்த உணர்வு எப்படி மகிழ்ச்சி கொடுக்குதோ அதே மாதிரி தான் துக்க உணர்வுமே.
இந்த உணர்வு அப்படிங்கிறது வந்து இந்த துக்க உணர்வுங்கிறது வந்து ரொம்ப நாளைக்கு நம்மகிட்ட நீடிக்காது. அதுதான் இயற்கையே, இயற்கையை அதை தான் நமக்கு சொல்லித்தருது. ஒரு 6 மாத காலம் இந்த துக்க உணர்வு இருக்கும், அதை கடந்து நம்ம மீண்டு நம்மளும் திரும்பி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு தான் இருப்போம். ஸோ எதுவும் இங்கே நிலை இல்லை, மகிழ்ச்சியும் நிலை இல்லை, துக்கமும் நிலை இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். இங்கே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் ஹாப்பினஸ் செட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இட்ஸ் அ வெல் ரிசர்ச்டு கான்செப்ட். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஹாப்பினஸ் ட்ரெட்மில் மாதிரி, ஒரு நல்ல ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் கெட்ட ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடந்தாலும் அது ரொம்ப நாளைக்கு அதோடைய உணர்வுகள் வந்து அந்த ஹாப்பினஸோ இல்லை சேட்னஸோ நிலைக்காது. அகெயின் வில் கோ பேக் டு அவர் இயல்பான ஒரு சந்தோஷ நிலை அப்படிங்கிற அந்த மீட்டருக்கு நம்ம திரும்பியும் போயிடுவோமா. ஸோ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வாழ்ந்துட்டு தான் இருக்கேனா, வாழ்ந்துட்டு தான் இருக்கேனா என்னங்க அப்படின்னா, ஐ யூ ரியலி சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் லைஃப், உங்கள் வாழ்க்கையே உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் மகிழ்ச்சியிலும் 2 வகை இருக்குது. ஸோ மகிழ்ச்சியில் வந்து இப்போ நான் நல்லா சாப்பிட்டேங்க, நல்லா சாப்பிட்டேன், சூப்பராக இருந்தது, பிரியாணி சூப்பராக இருந்தது, பர்கர் சூப்பராக இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்றது ஒரு பக்கம், இல்லை நான் நல்லா குடித்தேன், நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லலாம், இல்லை நான் நல்லா மியூசிக் கேட்டேன், நல்லா படத்தை பார்த்தேன், நான் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சுற்றினேன், இதெல்லாம் ஹாப்பினஸ். ஸோ இதெல்லாம் ஒரு வகையான ஹாப்பினஸ், வி கால் இட் அஸ் ஹெடோனிஸ்டிக் ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஹாப்பினஸ் உண்மையான ஹாப்பினஸ் தான், ஆனால் இது வந்து ரொம்ப தற்காலிகமானது, கொஞ்ச நேரத்துக்கு தான் நமக்கு இது சந்தோஷத்தை கொடுக்கும், நிலையாக இருக்காது. எப்போவுமே எந்த ஒரு மனிதனுமே நிலைச்சு சந்தோஷமாக இருக்க முடியாது, அது வேற விஷயம். பட் இந்த நான் சொல்கிற தகவல்கள் இருக்கு இல்லையா, ஒரு ஒரு போதையில் இருந்த வர சந்தோஷம், ஒரு உடல் ரீதியான வரக்கூடிய ஒரு சந்தோஷங்கள், இன்னொரு விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒரு நிறைய கண்ட்ரிஸ் போய் பார்க்குறோம் அதுக்கூடிய சந்தோஷங்கள், இந்த மாதிரியான சந்தோஷங்கள் வந்து ஹெடோனிஸ்டிக் ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவோம். அதுவும் ரொம்ப நாளைக்கு வந்து நீடிக்காது, ஒரு தற்காலிகமான ஒரு சந்தோஷம். ஆனால் இட்ஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். ரொம்ப சேடாக இருந்தீங்கன்னா ஒரு மூட் லிஃப்டிங், ஒரு மியூசிக் கேட்டாலோ இல்லை பார்ட்டிக்கு போனாலோ ஒரு ஒரு நாளாக இருக்கும், அதுவும் ஒரு விஷயம் வாழ்க்கையில் இருக்க வேண்டியதுதான். ஆனால் அது நிரந்தரம் இல்லாத ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஒரு சிற்றின்பங்கள் அந்த மாதிரி கேட்டகரியில் அது வரும். இன்னொரு பேரின்ப கேட்டகரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது யூடைமானிக் ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வாழ்க்கையில் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு லட்சியம், ஒரு இலக்கு வச்சு அதை நோக்கி போகிறது, வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் அதை நோக்கி நம்ம பயணிச்சுட்ருக்கோம் பார்த்தீங்களா. ஏன்னா இப்போ ஒரு 40-50 வருஷம் வயசு கடந்த உடனே பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே என்னடா வாழ்க்கை எதுக்கடா நான் வாழ்கிறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக ஒரு நிமிஷமாக அதை யோசிச்சுருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே மற்றவங்களுடைய சந்தோஷத்துலேருந்து நீங்கள் டிரைவ் பண்ணுறீங்க, அதனால தான் உங்களுக்கு அதில் சந்தோஷம் இல்லை. ஏன் வாழ்க்கைக்கு நான் ஏன் பிறப்பில் ஒரு அர்த்தம் இருக்குது, அதை நோக்கி நான் போகிறேன், அந்த இலக்கை நான் வந்து பயணிச்சுட்ருக்கேன்ற போது எந்த கடுமையான சுச்சுவேஷன் உங்களை தாக்கினாலும் கண்டிப்பாக உங்களுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்ககிட்ட உள்ள மட்டும்தாங்க இருக்கும். அதனால தான் நான் எல்லாருக்கும் சொல்கிறது இந்த யூடைமானிக் ஹாப்பினஸை நோக்கி நம்ம பயணிக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு, ஒரு காரணம், ஒரு அர்த்தம் அதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ரொம்பலாம் கண்டுபிடிக்க வேண்டாம், எல்லாரும் ஒரு ஒரு வேலையில் இருக்கும் இல்லையா, அந்த வேலையே நம்மளுடைய வாழ்க்கைக்கு நிறைய அர்த்தங்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகாதவங்க எப்படிங்க அர்த்தம் தேடலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்கிறத பாருங்கள். உங்கள் குழந்தைங்க நல்லா இருந்தால் சந்தோஷம் நான் இல்லைன்னு சொல்லலை, சந்தோஷப்பட வேண்டாம்னு சொல்லலை, உங்கள் பேரம்பேத்தி நல்லா இருந்தால் சந்தோஷம் தான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதையும் தவிர உங்களுக்குன்னு பர்சனல் ஹாப்பினஸ் என்ன இருக்குது, உங்களால் நீங்கள் எப்படி இந்த ஹாப்பினஸை ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் இன்டர்னலாக சிந்திக்கணும். ஸோ இதுக்கும் நிறைய வழிகள் இருக்குது. ஒரு கிராட்டிடியூடு இருக்கலாம், பீங் கிரேட்ஃபுல், ஆல்ரெடி நான் அது பதிவை போட்டிருக்கேன். அதை தவிர வந்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள்லேருந்து கூட ஹாப்பினஸை டிரைவ் பண்ணலாம். இன்னொன்று வந்து ஹெல்பிங் அதர் பீப்புள். ஸோ மற்றவங்களை வந்து நம்ம ஹெல்ப் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து அதுவும் விலை மதிக்க முடியாத ஒரு தருணம். அது வந்து நீங்கள் எவ்வளோ நல்ல ஃபுட் சாப்பிட்டாலோ இல்லை எவ்வளோ பெரிய கார் வாங்கினாலோ அது கிடைக்காதுங்க. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில் அர்த்தம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறையாவே இருக்குது. அதை தவிர சின்ன 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 சந்தோஷங்கள், ஒரு குழந்தைய வந்து ரோட்டில் போகும்போது ஒரு ஒரு அழகான குழந்தை உங்களை பார்த்து சிரிக்குது, அழகு நான் சொல்கிறது வந்து ஒரு இன்னசென்ட்டான ஒரு பியூட்டி, அந்த குழந்தைய உங்களை பார்த்து சிரிக்கிறது, ஒரு மலர்கள் உங்களை சுற்றி பூத்து கிடக்கிறது, இந்த மாதிரி ரோட்டில் போனீங்கன்னா சாக்கடையும் ஓடும், அவன் துர்நாற்றமும் இருக்கும், நல்ல விஷயங்களும் இருக்கும். நம்ம மனசு வந்து இதை விளக்கிட்டு அதை பார்க்க தெரிஞ்சுக்கணும், அதுதானங்க ஆஃப்டர் ஆல் வாழ்கிறதுன்றது. ஸோ இன்றைக்கு வாழ்க்கையை இன்றைக்கு நம்ம எப்படி இதை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு தொலைநோக்கு பார்வையை வச்சுக்கலாம், இல்லைன்னு சொல்லலாம். டூ மச் ஆஃப் பிளானிங், ரிஜிடிட்டி டசன்ட் ஹெல்ப். பாஸ்ட்லேயும் வாழ வேண்டாம், ஃபியூச்சரை பற்றி அப்படி என்னாகுமோ நினச்சிருக்க வேண்டாம். இந்த நிமிடம், இந்த நொடி, இந்த நொடியை வந்து நான் வாழ்ந்துட்டுருக்கேனா, நான் சந்தோஷமாக இருக்கேனா, இந்த நொடி இந்த நிமிஷத்தில் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியலன்னா இங்கே எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ அத்தனை பேரும் வந்து இந்த உயிருக்கு பயப்படுறீங்க இல்லையா, உண்மையாகவே நீங்கள் உயிருக்கு தான் பயப்படுறீங்களா, இல்லை உண்மையாக நீங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கீங்களா, எதை கண்டு பயப்படுறீங்க
இதே நம்ம இழந்துக்க போறோம் நீங்க பயப்படுறீங்க, நல்லா நம்ம வாழ்ந்துட்டோம் நல்லா சந்தோஷமா இருந்துட்டேன் அப்படின்னா நம்ம மரணத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக மரணிக்கணும்னு நான் சொல்லலை, எதுக்காக அந்த பயம் இருக்காது, நம்ம நல்லா வாழ்ந்துட்டோம். அதே நேரத்துல நம்ம நெருங்கின சொந்தக்காரங்க நம்ம இறக்கும் போது நமக்கு வரக்கூடிய குற்றநுணர்வு ஏன் வருதுன்னா, அவங்க இருக்கும் போது அவங்களை நல்லா நம்ம பாத்துக்கல அப்படிங்கிறதுனாலதான் வருது. நல்லா பார்த்துக்கிட்டாலும் நம்ம சில நேரங்கள் நம்மளோட கடுஞ்சொற்கள் சொல்லிடலாம், இல்லை கோவப்பட்டுடலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம மனசை தைக்கும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன கேட்டுக்கணும், இருக்கும் போதே முழுமையாக 100% அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கிட்ட நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கிறத அருமையான விஷயங்கள் நேரலாம். அதாவது இமோஷன்ஸ் நிறைய பேர் ரொம்ப பாசம் இருக்கும், ரொம்ப ரொம்ப அன்பானவர்களாக இருப்பாங்க, ஆனால் ப்ராப்ளம் என்ன தெரியுமா, அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டாங்க. எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு பிளாக் இருக்கும். எக்ஸ்பிரஸ் பண்ணால் நம்மளை யாராவது தப்பாக நினச்சிப்பாங்களா, இல்லை அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்களா, இல்லை அது வர ஒரு வீக்னஸ்ஸா அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. லைஃப் இஸ் ஆல் அபவுட் கைண்ட்னஸ் அண்ட் லவ்ங்க. ஸோ தட்ஸ் அ வெரி நைஸ் இமோஷன். இது வந்து காதலில் தான் வரணும்னு கிடையாது, ஃபேமிலிக்குள்ளே ஒரு அருமையான பாண்டிங். இன்னிலேருந்தே வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து ஒரு தாராளமாக சந்தோஷமாக பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க. அவங்க எவ்வளோ நாள் இருப்பாங்க நமக்கு சொல்ல முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்ககிட்டையும் அந்த அன்பை வந்து நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். நாளைக்கு இறந்ததுக்கப்புறம் உட்காந்துட்டு ஐயோ நான் இதை பண்ணியிருக்கலாமே, நான் அதை பண்ணியிருக்கலாமே, அன்றைக்கி நான் இப்படி சொல்லி இப்படி சொல்லிட்டேனேன்ற தேவையில்லாத ரிக்ரெட்ஸை போக்கணும்னா, இன்றைக்கே இந்த நிமிஷத்துலேருந்தே நம்ம வந்து நம்மளுடைய அன்பை, ஒருவேளை அவங்க இறந்து போயிடுவாங்களோன்ற பயத்தில் கூட சில பேர் அன்பை காட்ட மாட்டாங்க வயதானவர்கள் கிட்ட, அதெல்லாம் விடுங்க. இந்த நிமிஷம் வாழ்ந்துட்டு இருக்காங்களா, லெட் மீ பி ஹாப்பி வித் தம், லெட் மீ ஸ்பென்ட் சம் நைஸ் குவாலிட்டி டைம் வித் தம் அப்படின்னு நீங்கள் பழக ஆரம்பிங்க. அந்த உறவுகள் தான் நம்ம வாழ்க்கைக்கு இன்னும் நிறைய அர்த்தத்தையும் வந்து சேர்க்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பதிவு மூலமாக இந்த மாதிரியான மரண பயம், ஒரு சாவு குறித்த ஒரு பயம் இருக்குன்னா இருக்குது, கரெக்ட், உண்மைதான். ஆனால் நீங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன், எக்ஸிஸ்டென்ஷியல் க்வெஸ்சனையும் இந்த நேரத்தில் நம்ம வந்து கேட்டுக்கணும். அப்படி வாழலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, இந்த பதிவு மூலமாக நம்ம ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியும் நம்ம எப்படி இந்த லைஃப்ன்ற கிரேட்டஸ்ட் கிஃப்டை வந்து வாழலாம், வாழ்கிறதுக்கு தடையாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி நம்ம வந்து சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முற்போக்கு சிந்தனைவாதியாக நீங்கள் இருந்தீங்கன்னா, ஐயோ இது போயிடுச்சு அது போயிடுச்சு, இந்த பிற்போக்காக இல்லாமல் முற்போக்காக போனீங்கன்னா கண்டிப்பாக சந்தோஷம் நம்ம கையில் தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்கிற உறவினர்கள் அவங்களை இழந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஐயோ துடிக்கிறதுக்கு பதிலாக இருக்கும் போதே அவங்களோட சந்தோஷமாக, ஒரு மனிதர்கள் தான் நமக்கு கோவம் வரும் கடுஞ்சொற்களை சொல்லுவோம், அந்த நேரத்திலே சாரின்றதை கேட்டு அவங்க கூட பேட்சப் பண்ணி நல்லபடியாக வாழ்ந்துட்டிங்கன்னா, அவங்களுடைய மரணத்துக்கு பிற்பாடு கூட உங்களுடைய கவலை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக இருக்காது, கவலைகள் குறையும், அதை வந்து மனதிலோட இருக்க வடு வந்து சீக்கிரமாக ஆறிடும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள், கில்ட், குற்ற உணர்வு, கவலை, துக்கங்கள், ரிக்ரெட்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். அதனால் இதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யோசித்து இப்போவே இந்த அருமையான வாழ்க்கையை வந்து வாழ்கிறதுக்கு தயாராகுங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பதிவும் கூட. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவுசெஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல விஷயங்கள் நிறைய பேர் போய் அடையும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து, இப்போது நானும் இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கும்போது இந்த விஷயத்தை யாராவது நம்மளுக்கு சொல்லியிருந்தால் நம்ம இப்படி செஞ்சுருக்கலாமே, இருக்கும்போதே நம்ம நல்லா அவங்க கூட பழகிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கவலை இல்லாமல் இருக்கும் இல்லையா. ஸோ சில நாலெட்ஜ் இஸ் பவர்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி தகவல்களை நம்ம முன்னக்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய லைஃப்பை வந்து கண்டிப்பாகவே இம்ப்ரூவ் பண்ணோம். ஸோ அதுக்காக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய இம்பார்ட்டண்ட் யூஸ்ஃபுல் மெசேஜஸ்லாம் இருக்குது, பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பயனுள்ள தகவல், ஏதாவது டாப்பிக்கில் நான் பேசணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதில் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, கண்டிப்பாக நான் அந்த டாப்பிக்கை வந்து பேசுகிறேன். ஸோ ஹாவ் அ வெரி நைஸ் டே. வணக்கம்.